பக்தி கிளீட்சா ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான விஷயங்களை எல்லாம் இறைவரலாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் பொழுது கா துணையாக இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க மனைவியா கணவனா பிள்ளைகளா பொண்ணா பொருளா உடம்பா இல்லைங்க நம்மை தாங்கி இருப்பது யோகபலமாகிய இறைவன் மட்டும்தான் இறைவி மட்டும்தான் யாரு கைவிட்டாலும் நாம் நம்பிக்கை வைக்கின்ற தெய்வம் நம்ம எந்த காலத்திலும் கைவிட்டு விடாது எங்க நம்முடைய நம்பிக்கை குரங்கு புத்தி மாதிரி தாவிட்டே இருக்குது நற்றுணையாவது நமச்சி வாயவே என்று சொல்லி கடல்ல கல்லை கட்டி போதிய கூட அந்த கடல் தெப்பமாகி கரையறிய கரையறி குப்பம் இன்னும் சாட்சியாக விளங்கிட்டு சுண்ணாம்பு களை வாங்கிங்க அதற்குள்ள அடைத்த பொழுது கூட

தெய்வ நம்பிக்கை மட்டுமே நம்ம அந்திம காலம் வரை காட்சி அந்த வகையில் பார்க்கும் பொழுது சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சியுடைய முழுமையான நற்பலனை பெற வேண்டுமா வாழ்க்கையில் எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யார் உண்டு எத்தனை ஆலைகளில் கதவை தட்டியாச்சு எத்தனை நதிகளில் நீர் அடையாச்சு எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் கூட முடிவில் ஒன்று இருக்குங்க முடிவில் ஒன்று இருக்கும் அந்த இடம்தான் திருத்தணியிலிருந்து சோழிகர் போகிற இடையில அகூர் பஸ் ஸ்டாப்ல உள்ள போனா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஆகாய சரவேஸ்வரர் சரவேஸ்வரர் நினைக்க நினைக்க முக்தி நினைக்க நினைக்க முக்தி சொல்வாங்க வாமதேவா ரிஷி பந்திப் சந்தகா சாம்ப சதாசிவ ருத்ரா தேவதா ஓம் நபசிவாயா கிரீப் நமசிவாயா திரிபுரகராயா காலகராயா சர்வதுஷ்டகராயா சர்வ பூத பிரேத ரோககராயா தன் மாத்த காப்ச பிரதாயா சரவேஸ்வராயா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் என்ன வடிவங்க சிவனுடைய வடிவம் அருவத்தி நம்ம வடிவத்தில் அற்புத வடிவம் சரப வடிவம் இந்த வடிவத்தில் சென்று நின்றுதான் பாருங்கள் வணங்கிதான் பாருங்கள் பாவங்களும் துன்பங்களும் படிப்படியாக குறைவதை பார்க்கின்றோம் ஒரு வெழுகுவத்தை உருகுவது போல நம்முடைய துன்பங்களும் துயரமும் உருகுவதை பார்ப்போம் ஒரே ஒரு முறை இந்த பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சரபர் நாலரை எட்டு ஆறு ராகு காலம் திங்கள் தொடங்கி சனி வரை காலை எட்டு மணி இருந்து மாலை நாலு மணிக்குள்ள இந்த சரபருக்கு அரபு அரளிப்போம் மாலை சாத்தி வழிபடுவு செய்வோமானால் அற்புதம் இந்த ஆலயத்தினுடைய சரபர் மட்டுமா என் அன்னை வாராகி என் அன்னை பிரத்தியராய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரக்கை ரெண்டு ரக்கங்க அந்த ரெண்டு ரக்கையில வலது ரக்கை பிரத்யேகரா இடது ரக்கை சொல்லி துர்கா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் தான் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சரபர் வழிபாடு சகலத்தையும் தரக்கூடியது கூட இருக்கிறாங்க நல்ல மாதிரி பேசுறாங்க குருவே உங்களை மாதிரி உண்டா நீங்க தான் எனக்கு வாழ்வில் வழிகாட்டி நீங்க எனக்கு கால் வலிக்குதும் வா அப்படியெல்லாம் குரு துரோகிகளை என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன் இந்த குரு இல்லை வேற ஒரு குருவை மாத்துவான் அப்படிப்பட்ட பாவிகளை எல்லாம் என் வாழ்வில் சந்தி கூடைந்து குழிபுரைக்கின்ற உறவு உறவாகட்டும் நட்பாகட்டும் யாராகினும் அவர்களை இனம் காண்டி நகர்த்து விடுகின்ற ஒரு வல்லமை சரமனுக்கு உண்டு சாதங்களையும் பாவங்களையும் விற்கின்ற சக்தி சரபேஸ்வரர் கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் சரபர் வழிபாடு சரபர் வழிபாடு வேணும் ஆணவம் எங்கு நிற்கின்றதோ தர்மம் எங்கு குலைகின்றதோ தீபை எங்கு நிழலாடுகின்றதோ அங்கெல்லாம் சரபர் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி என வழிபடக்கூடியது காளியையும் துர்கையும் தான் அந்த ஒன்பது நாட்கள் அந்த ஒன்பது நாட்களில் காளியில் தொடங்கி வழிபடக்கூடிய ஒரு சக்தி தான் சரபர் சரவர் ஒருவரை வழிபட்டாலும் நவராத்திரியுடைய முழு பலனை பெற்ற ஒரு பொன்மை இந்த ஆலயம் வந்து அரளிப்பு மாலையில் நானூற்று ஆறு வழிபாடு செய்வீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை கிரகங்களும் நம்மை விட்டு நவ நவகிரகங்களுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என் அண்டை பராசக்திக்கு ஒரு ராத்திரி நவராத்திரி அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு இடம்தான் இந்த சரபேஸ்வரர் சரபருடைய வழிபாடு ராகுகேது ரெண்டுமே சரபசக்திகள் அந்த பிடிப்பட்ட சரபத்தினுடைய யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய அம்சம் ராகுவை பொறுத்தவரைக்கும் சனீருடைய அம்சம் சரவர வழிபட்டால் நான்கு அம்சங்களும் பெறக்கூடிய ஒரு நற்பலனை தரக்கூடிய ஒரு சக்தி சென்று நின்று வழிபட்டுத்தான் நான் பார்ப்போமே